வணக்கம். இன்றைய மூன்று செய்திகள். திருச்சியிலிருந்து மலேசியாவுக்கு விமானம் மூலம் ஈஸ்டின் போதைப் பொருள் கடத்த முயன்ற மூன்று நபர்களை வான் நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருச்சி விமான நிலையத்தில் இருந்து மலேசியாவுக்கு புறப்படவிருந்த ஏர் ஏசியா விமானம் மூலம் மலேசியா செல்ல தேவக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முகமது சாகுல் அலி, சென்னை அமைந்தகரையைச் சேர்ந்த சையத் ஆகிய மூவரும் விமான நிலையம் வந்தனர். அவர்கள் மீது சந்தேகமடைந்த வான் நுண்ணறிவு பிரிவு போலீசார் மூவரும் வைத்திருந்த தோல் பைகளை சோதனையிட்ட போது ஒவ்வொருவரின் பைகளிலும் ஈஸ்டின் என்ற போதைப் பொருள் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்து அவற்றை பறிமுதல் செய்தனர். மூவரிடமும் மொத்தம் 5 கிலோ ஈஸ்டின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. ஈஸ்டின் போதைப் பொருளுக்கு மலேசியாவில் நல்ல மார்க்கெட் இருப்பதால் விமானம் மூலம் அதை கடத்தி செல்ல மூவரும் முயன்றுள்ளனர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுவையில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி ஆதரவாளர்கள் தனி கட்சி துவங்குவதற்கு முயற்சி மேற்கொண்டதால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் முதல்வர் ரங்கசாமி தரப்பு மீது புதுவை மாநில காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ரங்கசாமி ஆதரவாளர்கள் கூட்டம் சில தினங்களுக்கு முன்பு புதுவையில் நடைபெற்றது. இதில் ரங்கசாமி புதிய கட்சி துவங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கட்சி விதிகளுக்கு விரோதமானது. இந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது கட்சி தலைமை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரசில் ஒரு பிரிவினர் தெரிவித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து ரங்கசாமி ஆதரவாளர் நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் பிரமுகர்கள் சிலர் மீது புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தின் ஊதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்ற கோரி பீடி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பீடி தொழிலாளர்கள் முத்தரப்பு ஊதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்ற கோரி அரசை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். நீண்ட காலமாக பணிபுரிந்து வரும் பீடி தொழிலாளர்களை வருங்கால வைப்பு நிதியில் சேர்க்கப்பட வேண்டும், அடையாள அட்டை, சர்வீஸ் கார்டு, சம்பள வவுச்சர், பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். சர்வதேச மனித உரிமை தினத்தை முன்னிட்டு கோரிக்கை பேரணியும் கருத்தரங்கமும் காரைக்காலில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மனித உரிமைக்கான குடிமக்கள் இயக்கத்தினர் சர்வதேச மனித உரிமை தின விழாவை முன்னிட்டு பேரணி மற்றும் கருத்தரங்கத்தை நடத்தி முடித்தனர். இந்த கருத்தரங்கில் மனித உரிமை என்ற பெயரில் சங்கங்கள் பதிவு செய்யக்கூடாது என மத்திய அரசு அறிவித்துள்ளதை கண்டித்தும் நாட்டில் பெருகி வரும் மனித உரிமை மீறல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மனித உரிமை ஆர்வலர்கள் பேரணியாக சென்று பொதுமக்களிடையே மனித உரிமையின் அவசியத்தை வலியுறுத்தும் கோஷங்களை எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மனித உரிமைக்கான குடிமக்கள் இயக்கம் சிறப்பாக நடத்துகின்றது. மனித உரிமை என்ற சொல் அழுத்தமானது, ஆழமானது, உலகம் முழுவதும் என்ற சொல் சரியாக பதிவாகியுள்ளது. மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். மனித உரிமைகள் வாழ் உரிமைகள், சமத்துவ உரிமைகள், சுதந்திர உரிமைகள், மாண்பு உரிமைகள், இவைகள் ஒருங்கு சேர உலகம் முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மனித உரிமை சட்டங்கள் ஏராளமாக இயக்கப்படும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Thank you.
கேள்விகள் தொடர்கின்றன. ஈரோட்டில் மருத்துவமனை கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த போது மண் சரிந்து இடிபாடுகளுக்கிடையே சிக்கிய 3 தொழிலாளர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். தேடு மாவட்டம் சம்பத் நகரில் டாக்டர் பிரபாகரன் என்பவர் மருத்துவமனை கட்டுவதற்காக 1 காலமாக கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். தினமும் சுமார் 10 கட்டுமான தொழிலாளர்கள் இந்த கட்டிடம் கட்டும் பணியில் ஈடுபட்டு அஸ்திவாரம் தோண்டும் பணியை செய்து வந்தபோது மண் சரிந்து விழுந்ததில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 3 தொழிலாளர்கள் மண்ணுக்குள் புதைந்தனர். அப்பகுதி பொதுமக்களும் தீயணைப்பு படை வீரர்களும் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மண்ணில் புதைந்த 3 பேரையும் உயிருடன் காப்பாற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மீட்கப்பட்டவர்கள் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. காரைக்காலின் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக ஊழியர்களுக்கு சரிவர சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்து காலவரையற்ற உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் செயல்படும் 1 நகராட்சி மற்றும் 5 கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகங்களில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் மாதந்தோறும் சரியாக சம்பளம் வழங்கப்படுவதில்லை என்ற காரணத்தால் அங்கே பணியாற்றும் ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைகளையொட்டி அரசு ஊழியர்களுக்கு முன்னதாக சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக ஊழியர்களுக்கு நிதி இல்லை என்ற காரணத்தை கூறி சம்பளம் இதுவரை வழங்கப்படாததால் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக ஊழியர்களை அரசு ஊழியராக்க வேண்டும் என்றும் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய தொகையினை காலத்தோடு வழங்க வலியுறுத்தியும் இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் 195 கரிசரி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் லாபத்தில் இயங்குவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கைத்தறி மற்றும் துணிநூல் துறை சார்பில் ஈரோடு மாநகராட்சி திருமண மண்டபத்தில் கைத்தறி துணிகள் கண்காட்சியை துவக்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் சவுண்டையா, ஈரோடு மாவட்டத்தில் 202 கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களும் 34 விசைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களும் உள்ளன. இவற்றில் 195 கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களும் 2 விசைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களும் லாபத்தில் இயங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். சென்ற ஆண்டு கைத்தறி கண்காட்சியில் 40 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆனால் 69 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை நடந்தது. இந்த ஆண்டும் 40 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், கண்காட்சியில் கைத்தறி ஜவுரிகளுக்கு 30% சிறப்பு தள்ளுபடியும் அசல் பட்டு ரகங்களுக்கு 10% தள்ளுபடியும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட மலர் சாகுபடி சிறு விவசாய சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பூக்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் சிறு விவசாயிகள் ஏராளமாக உள்ளனர். அண்மை காலமாக இவர்கள் உற்பத்தி செய்யும் மலர்களை சரியான விலைக்கு சந்தைப்படுத்த முடியாமலும் உற்பத்தி செய்வதற்கு தேவையான தரம் மிகுந்த உரம் நாற்று விதைகள் கிடைக்காமல் இருப்பதால் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் பெருத்த நஷ்டத்தை அடைந்துள்ளனர். மலர் உற்பத்திக்காக இவர்கள் வங்கிகளில் வாங்கிய கடன்களை கூட அடைக்க முடியாமல் பொருளாதார ரீதியாக இழப்பை சந்தித்துள்ளனர். இவர்கள் தங்களது தொழிலை மேம்படுத்த வேண்டுமென அரசுக்கு பல முறை கோரிக்கை விடுத்தும் அரசு நிர்வாகம் அதை கண்டு கொள்ளாததால் வேறு வழியின்றி உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நடத்தியுள்ளனர். இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மலர் உற்பத்தி விவசாயிகள் கலந்து கொண்டனர். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கின்றன. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் விலை இன்று சற்றே குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கம் ஒன்றின் விலை 1929 ரூபாய். நேற்றைய விலையை விட இன்று கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்துள்ளது. 1 பவுன் தங்கம் 15,432 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 50 ரூபாய் 5 காசுகளாக உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் முன் செய்திகள் நாளை 8:30 மணிக்கு. வணக்கம்.